Hallelujah. Hallelujah. Welcome every one of you to this first morning devotion online service. புதிய மாதத்தின் முதலாம் தேதி வாக்குத்தத்த இணைய வாயிலான ஆராதனைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, it's a wonderful thing to start a new month, a new season with God. ஒரு புதிய மாதத்தை புதிய காலத்தை தேவனோடு கூட துவங்குவது மிகப்பெரிய பிரமாதமான அனுபவமாகும். When we start something with God, தேவனோடு கூட ஒன்றை நாம் ஆரம்பிக்கும் போது, He will never let you go in the middle. ஒருபோதும் பாதியிலே அவர் விட்டுவிட்டு போக மாட்டார். He will be with you all the way. வழி நெடுகங்களோடு கூட கடைசி வரை வருவார். Every day with Jesus will be sweeter than the day before. தினந்தோறும் இயேசுவோடு முந்தைய நாளை விட பேரின்ப பாக்கியம்தான். No matter what comes, He will turn it for your good. வழியிலே குறுக்கிடுகிற எதுவாயிருந்தாலும் உங்கள் நன்மைக்கு எதுவாக மாற்றுவார். He's been so good to us all these past months. கடந்த மாதங்களில் எல்லாம் ஒரு மிகவும் நல்லவராக இருந்திருக்கிறாரே. Today we are where we are because of His grace, His love. அவருடைய கிருபை அன்பு நிமித்தம் தான் இன்றைக்கு நாம் இந்த நிலமையில் இங்கே இருக்கிறோம். Shall we all stand up wherever we are and worship the Lord for a few minutes? எங்கிருந்தாலும் எழுந்து நின்று சில நிமிடங்கள் கர்த்தரை ஆராதிப்போமா? Then I will share the promise the Lord has given with you. அதை தொடர்ந்து கர்த்தர் கொடுத்திருக்கும் வாக்குத்தத்தத்தை உங்களோடு பகிர்ந்து கொடுப்பேன். Thank you Jesus. நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா. உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. மகத்துவமுள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு இத்தனை மகத்துவமுள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரிய மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம் ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் Thank you, Lord. Lord, we come to you this morning into your mighty presence. கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் வல்லமையான பிரசன்னத்துக்கு உங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். Wherever your children are gathered, உங்களுடைய பிள்ளைகள் கூடியிருக்கிற இடங்களில் எல்லாம், let them feel your loving embrace. உம்முடைய அன்பின் அரவணைப்பை உணர்வார்களாக. Let your love, the power of your love, touch them like waves upon them. உம்முடைய அன்பின் வல்லமை அலையலையாய் அவர்களை தொடுவதாக. Whatever the enemy has done, let it be undone this morning. சத்துரு செய்திருக்கும் பாதகங்கள் எதுவானாலும் இந்த காலை நேரம் அபத்தமாவதாக. You are the hill from whence our help comes from. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் சாதாரண தேவன் அல்ல, சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் எவ்வளவு ஒரு இதுவாக சொல்லுகிறார், கண்டிப்பாக எனக்கு ஒத்தாசை வரும், என் கால்களை தள்ளாட விட மாட்டார், என்னை காக்கிற தேவன் உறங்க மாட்டார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் என்னை காக்கிறவர், கர்த்தர் என்னை வலது பக்கத்தில் எனக்கு நிழலாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் நீங்கள் எங்கே போனாலும் கர்த்தர் உங்களுக்கு நிழலாக இருப்பார். உங்களை நிழலையோட விட்டு நீங்கள் எங்கேயாவது ஓட முடியுமா? ஓட முடியாது.
Can you run anywhere away from your shadow? உங்கள் நிழலை விட்டு எங்கேயாவது நீங்கள் விலகி ஓட முடியுமோ? You cannot do that. அப்படி செய்யவே முடியாது. How close the Lord is trying to say, I'm going to be with you, my child. என் அன்பு பிள்ளை, உங்களோடு கூட நான் எவ்வளவு நெருக்கமா இருக்க போறேன் என்பதை கர்த்தர் விளக்குகிறார் பாருங்கள். ஆறாவது வசனம் சொல்லுகிறது, பகலிலே வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் என் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் என் போக்கையும் என் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். Hallelujah. Hallelujah. From this moment onwards, in neram mudarkonde, there's going to be a new presence that surrounds you. Oru pudhiya deva prasannam ungalai soondukolla pogirathu. The glory of the Lord in a very new level. Kathrudeya magimai pudidana alavil ungalai baadhikkum. He's going to guide you. Avare ungalai vali nadatha pogirathu. Whether it's day or night, he's going to be with you. Iravanalum pagalanalum ungalodu kudave irupar. He will overshadow you. Avar ungal mel nilalittirupar. Nothing can by any means come and hurt you. Ondraayilum vandu ungalai sedapadutha mudiyadhu. Shall we sing to the Lord? Kathrukku paaduvoma. Even as we sing this song, இந்த பாடலை பாடும்போது the hand of the Lord is going to come upon you. கர்த்தரின் கரம் உங்கள் மீது வரும். There's going to be a partnership formed between you and God. உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு நல்ல கூட்டுறவு உண்டாகும். Whatever you stretch your hands to, நீங்கள் உங்கள் கைகளை எதன் மீது வைத்தாலும் the Lord will stretch your hands to touch that and prosper it. கர்த்தரை தொட்டு வளமாய் வாய்க்க செய்யும்படி தம் கரத்தை நீட்டி தொடுவார். Shall we say? சொல்லுவோமா? ஏனே கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்குத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் your
help is on the way, dear child of God. அன்பு தேவ பிள்ளைங்கள் ஒத்தாசை வந்து கொண்டிருக்கிறது. His time is coming. அவருடைய நேரம் வருகிறது. This is your season. இது உங்கள் காலமாகும். This is your season. இது உங்களுக்குரிய காலம். Oh hallelujah. Hallelujah. Oh that when the right time comes. சரியான நேரம் வரும்போது He's going to make everything beautiful in your life. உங்கள் வாழ்க்கையில் சகலத்தையும் அழகுற நேர்த்தியாய் அவர் செய்து முடிப்பார். அவர் நேரத்தில் அவர் நேரத்தில் அழகுறவனைகிறா எல்லா அவர் நேரத்தில் worshipping the living God. ஜீ உள்ள தேவனை நாம் தொடர்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்க வேண்டிய Even though we may not be able to see his hand doing things for us. நமக்காகவே கரம் செய்யும் காரியங்களை காண முடியவில்லை என்றாலும் By his might he is shifting things for us. அவர் தம்முடைய வல்லமையால் நமக்காக காரியங்களை மாற்றி கொண்டிருக்கிறார். There are things progressing behind the scenes. திரைமறைவுக்கு பின் காரியங்கள் முன்னேறிக் கொண்டிருக்கின்றன. You may not be able to see all that the Lord is doing every day just for you. உங்களுக்காக இன்று மாத்திரம் கர்த்தர் தினந்தோறும் செய்து கொண்டிருக்கும் எல்லாவற்றையும் Suddenly at the right time he will open your eyes. சடுதியாய் சரியான நேரத்தில் உங்கள் கண்களை அவர் திறப்பார். That time you will see how beautifully he has formed and done everything just for you. அநேரம்தான் உங்களுக்கென்று மாத்திரமே அவர் எவ்வளவு அழகாக காரியங்களை உருவாக்கி இருக்கிறார் என்பதை கண்டு வியப்பீர்கள். There are mountains he is moving just for you. உங்களுக்கென்றே அவர் மலைகளை நகர்த்தி கொண்டிருக்கிறார். There are walls he is bringing down just for you. உங்களுக்கென்றே பல மதில்களை அவர் தரைமட்டமாக்கி கொண்டிருக்கிறார். He is making some giants build some homes just for you. உங்களுக்காகவே சில ராட்சதர்களை வீழ்த்தி உங்களுக்கு சில வீடுகளை கட்டி கொண்டிருக்கிறார். At the right time he will chase away those giants சரியான நேரத்தில் அந்த ராட்சதர்களை துரத்தி and he will play make you sit in those seats நீங்கள் அந்த இடங்களிலே அமரும்படி செய்வார் he will give you those promotions அந்த உயர்வுகளை உங்களுக்கு அவர் தந்தருளுவார் oh but as for you let us keep on worshiping the living god நாமோ ஜீவ தேவனை தொடர்ந்து ஆராதித்துக் கொண்டே இருப்போம் singing I love you Lord singing I love You Lord, singing I love you, oh Lord, I love you, Lord. Saloma. Anbanirendu, paduve nanindu,
clap offering this morning. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you for your mighty presence in our lives. When we look back, all we can see is your goodness, Lord. How you carried us through all through the past months. When we see, all we see is your faithfulness. Even when we went through the valleys of the shadows of death, we can boldly say you are with us. You are with us. The floods came. Oh, it tried to drown us. But by your mighty hand you lifted us up. Yes, the enemy came against us. Weapons were formed. But only with our eyes we saw what happens to others. But as for us, you kept us as the apple of your eyes. You hid us in the secret place of the Most High. You want to say thank you, Lord. Thank you, Father. Thank you, Lord Jesus. Thank you, mighty Holy Spirit. Let the same presence continue to be with us as we enter this new month and this new season. Let every one of your children experience and enjoy your unfailing love. Thank you for your presence that's filling our lives right now. Even as the word is going forth, let your children be healed. Let chains be broken. Let our people be delivered. Let the ministering angels do their mighty work. Oh, old organs be replaced with new ones. Oh, let blessings come from heaven. Answers come down from heaven. Solutions come down from heaven. Let the blessing or the miracle come from down from heaven. Let the blessing of the Lord come upon them and break every curse. You alone be glorified. In Jesus' name we pray. Amen. 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 Please be seated. Hallelujah. Hallelujah. It's so wonderful to be starting the new month in the presence of the Lord. ஒரு புதிய மாதத்தை தேவ சமூகத்தில் ஆரம்பிப்பது எவ்வளவு அற்புதமான அனுபவம். The Lord has been faithful to us for the past 8 months. கடந்த 8 மாதங்களாக தேவன் நமக்கு உண்மையாகவே இருந்திருக்கிறார். Even in this new month. இந்த புதிய மாதத்திலும் கூட. Shall we expect the Lord to do something wonderful in our lives? மிகவும் அற்புதமான ஒரு அதிசயத்தை கர்த்தருடைய வாழ்க்கையில் செய்யும்படி எதிர்பார்ப்போம். What is faith? விசுவாசம் அதுதாங்க. It's the substance of things hoped for and the evidence of things not seen. நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம்தான் விசுவாசம். Let's have great expectations. பெரும் எதிர்பார்ப்புகளை உடையவர்களாக இருப்போம். We pray that God will surprise every one of you in this new month. இந்த புதிய மாதத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் வியப்பில் ஆழ்த்தி ஆச்சரியப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். Also in this new month the students are going to go to schools and colleges in person. இந்த புதிய மாதத்திலே மாணவர்கள் தங்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு நேரில் போகும் ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. So we will pray for their safety. அவர்களுடைய பாதுகாப்புக்காக விசேஷமாய் ஜெபிப்போம். Also we'll pray for their education. அதோடு கூட அவருடைய படிப்புக்காகவும் ஜெபிக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Also all that is happening in the world. இப்போதைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் we pray that God to fill every one of us with peace. தேவன் அனைவரையும் சமாதானத்தினால் நிரப்பும்படி ஜெபிப்போம். Remove all anxiety. எல்லா கவலைகளையும் நீக்குவாராக. Remove all worry. எல்லா கலக்கங்களையும் அகற்றுவாராக. Let the peace that pass understanding shall abide with us. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்மை நிரப்பி இருப்பதாக. Hallelujah. Hallelujah. Now is the time to give our tithes and offerings. இது நம்முடைய காணிக்கை தசமாங்களை கர்த்தருக்கு செலுத்தக்கூடிய நேரமாகும். Bible says. வேதாகமம் சொல்கிறது. When we come and give our first fruits to the Lord. நாம் தேவ சந்நிதிக்கு வந்து நம்முடைய முதற்பலன்களை கனிகளை கொடுக்கும்போது our barns will overflow. நம்முடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்புமா. The beginning of the month.
மாதத்தின் ஆரம்பத்திலேயே the first day of the month மாதத்தின் முதல் நாளிலேயே let's come and worship the Lord in our tithes and offerings நம்முடைய தசமபாகம் காணிக்கைகளால் கர்த்தரை ஆராதிப்போம் hallelujah hallelujah shall we take it in our hands நம்முடைய கைகளில் எடுத்துக்கொள்வோமா and ask the Lord to bless it கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படி கேட்போம் heavenly father பரலோக பிதாவே we thank you for your greatest gift your son உம்முடைய மிகப்பெரிய ஈவாகிய நேசர் திருக்குமாரனுக்காக நன்றி சொல்கிறோம் thank you also for your grace and your love towards us எங்கள் மீது நீர் பாராட்டுகிறோம்படி அளவற்ற அன்பின் கிருபைக்காகவும் நன்றி சொல்கிறோம் even now as we bring our tithes and offerings இப்போதும் நாங்கள் எங்கள் காணிக்க தசமபாகங்களை கொண்டு வருகிற நேரத்தில் we pray that you will bless every sower விதைக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் let the seed give them a great harvest இந்த விதை அமோக விளைச்சலை அறுவடையாய் கொடுப்பதாக let it multiply பல மடங்கு பெருகுவதாக and bless them இவர்களை ஆசீர்வதியும் and make them a blessing இவர்களை ஆசீர்வாதங்களாக்கும் we give you all the glory மகிமை எல்லாம் உமக்குரித்தாக்குகிறோம் in jesus name we pray இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே amen and amen 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 hallelujah hallelujah next week also we'll be having our online service அடுத்த வாரமும் இணைய வாயிலாக தான் ஆராதனை நடைபெறும் we'll be continuing on the same sermon series right association சரியான சகவாச உறவுகள் என்ற இதே பிரசங்க தொடரை தொடர்ந்து தியானிப்போம் last week when we finished the sermon கடந்த வாரம் பிரசங்கத்தை முடிக்கும் நேரத்தில் we asked you to take a wild guess of who the next character could be அடுத்த குணாதிசய கதாபாத்திரம் யாராக இருக்க கூடும் என்று உங்களால் யோசித்து பார்க்க சொன்னோமே oh we received tremendous responses ஓ எவ்வளவு பேர் அதுக்கு பதில் கொடுத்திருக்கிறீர்கள் it was so interesting to see the variety of thought process in every one of you ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய அந்த பலதரப்பட்ட சிந்தனை குவியலின் ஊற்று சுரப்புகளை வியக்க வைக்கிறது there is no right or wrong answer சரியான தவறான பதில் என்று ஒன்றுமில்லை because we can meditate on all the characters நீங்கள் குறிப்பிட்ட அத்தனை கதாபாத்திரங்களையும் அப்படி கருத்தில் கொண்டு தியானிக்க முடியும் but we will focus on one particular person next sunday ஆனாலும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு குறிப்பிட்ட நபர் மீது கவனம் செலுத்தி தியானிப்போம் we will announce the winner next sunday அடுத்த ஞாயிறன்று வெற்றியாளரை அறிவிப்போம் hallelujah hallelujah we want to pray specially for all the students மிக விசேஷமாக இப்பொழுது மாணவர்கள் எல்லாருக்காக ஜெபிக்க போகிறோம் i wish we are all you know standing in the sanctuary பரிசுத்த உலகத்தில் எல்லாரும் நின்று கொண்டிருந்தால் நலமாய் இருக்குமே விருப்பம்தான் even otherwise அப்படி இல்லை என்றாலும் கூட shall we pray for them now அவர்களுக்காக இப்பொழுது ஜெபிப்போமா wherever you are நீங்கள் எங்கிருந்தாலும் சரி shall we close our eyes கண்களை மூடிக்கொள்வோம் the parents are sitting next to them பிள்ளைகள் பக்கத்தில் பெற்றோர்கள் இருப்பீர்களானால் kindly lay your hands on them தயவு செய்து உங்கள் பிள்ளைகள் மீது கைகளை வைத்துக் கொள்ளுங்கள் as we are sending them to schools and colleges மீண்டும் கல்லூரி பள்ளிகளுக்கு உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைக்கும்போது Lord we come before your throne of grace தேவனே உம்முடைய கிருபாசனத்துக்கு முன்பாக வருகிறோம் every young man every young woman ஒவ்வொரு வாலிப தம்பி வாலிப தங்கையும் is so precious lord விலையேற பெற்றவர்கள் அப்பா thank you for the wisdom you've given them நீர் அவர்களுக்கு தந்திருக்கும் ஞானத்துக்காக நன்றி சொல்கிறோம் thank you for the education you've given them நீர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற கல்வி படிப்புக்காக நன்றி சொல்கிறோம் thank you for the admission you've given them நீர் அவர்களுக்கு நல்ல இடத்தில் இடம் கொடுத்தீரே நன்றி சொல்கிறோம் as they are going into the campus இப்பொழுது பள்ளி கல்லூரி வளாகத்துக்குள் இவர்கள் போகிறபடியா lord we send them packed and covered by the angelic host பரிசுத்த தேவ தூதர்கள் சேனை சூழவர்கள் பாதுகாப்பு புடைசூல் அனுப்பி வைக்கிறோம் let them not go alone தனியவர்கள் போக வேண்டாம் let them be covered with your blood உம்முடைய இரத்தத்தினால் மூடப்பட்டிருப்பார்களாக covered with your favor உம்முடைய தயவினால் மூடப்பட்டிருப்பார்களாக every person they meet with அவர்கள் சந்திக்கும் ஒவ்வொருவரும் be favorable to them அவர்களுக்கு தயவாய் இருப்பார்களாக let their education be a blessing இவர்கள் படிப்புற ஆசீர்வாதமாய் இருப்பதாக remove all sickness எல்லா வியாதிகளையும் நீக்கும் remove all distractions எல்லா கவன சிதறல்களையும் தகர்த்து போடும் let them finish their course successfully தங்களுடைய பாடத்தை வெற்றிகரமாய் முடிப்பார்களாக we give you all the glory எல்லா மகிமைக்கு செலுத்துகிறோம் in jesus name we pray இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே amen and amen 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 hallelujah hallelujah are you excited to listen to the word of god this morning இந்த காலையிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நீங்கள் பரவசமாய் இருக்கிறீர்களா whenever the lord gives us a promise எப்பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் that is the key to our answer அதுவே நம்முடைய பதில்களுக்கான திறவுகோல் we might not see the answer immediately உடனடியாக பதிலை காண முடியாமல் இருக்கலாம் but the word is the key to our answer ஆனால் அவர் கொடுக்கும் வார்த்தையே அந்த பதிலை திறக்கும் திறவுகோல் we will hold on to that key அந்த திறவுகோலை பிடித்துக் கொள்வோம் we will use our faith விசுவாசத்தை பயன்படுத்தி and we'll ask the lord to bless us கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படி மன்றாடுவோம் hallelujah hallelujah we shall go and now listen to the word of god இப்போது நாம் கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்போம் amen amen hallelujah hallelujah shall we come at this time once again into god's hands மீண்டும் ஒருமுறை கூட நேரத்தை தேவனுடைய கரத்துக்கு ஒப்பு கொடுப்போம் father we thank you and praise you தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் thank you for your faithfulness நீ உண்மைக்காக நன்றி சொல்லுகிறோம் even now speak to us இப்போதும் எங்களோடு பேசு reveal to us what is that you are planning to do in our lives in this new coming months and new season வந்திருக்கிற இந்த புதிய மாதத்தின் புதிய காலத்தில் எங்கள் வாழ்க்கையில என்ன செய்ய திட்டமிட்டிருக்கிறது என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டும் encourage your people உம்முடைய ஜனங்களை தைரியப்படுத்து we give you all glory honor and praise சகல மகிமை கணம் துதிமக்கே உரித்த ஆண்டவரே jesus name we pray இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே amen amen as i was waiting on the lord for a promise to share with you this morning
இன்று காலை உங்களோடு பகிர வேண்டிய வாக்குத்தத்த வார்த்தைக்காக கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்த போது the scripture the Lord gave is Jeremiah 1:19. எரேமியா முதலாம் அதிகாரம் 19 வசனத்தை கர்த்தருக்கு வாக்குத்தத்த வார்த்தையாக கொடுத்தார். Jeremiah 1:19. எரேமியா முதலாம் அதிகாரம் 19 வசனம். And they shall fight against thee, but they shall not prevail against thee, for I am with thee, saith the Lord, to deliver thee. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். The Lord is making it very clear here, no matter what might come against you, உங்களுக்கு விரோதமாக யாதொரு காரியம் எதிர்த்து வந்தாலும் சரி, whether it be a situation, அது ஒரு சூழ்நிலையே ஆனாலும் சரி, or it is people, அது மக்களே ஆனாலும், whether it is a battle that comes against you, உங்களுக்கு விரோதமாக ஒரு யுத்தமே தொடுக்கப்பட்டாலும் கூட, or a problem you might be facing, அல்லது நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பெரும் பிரச்சனையாகவே இருந்தாலும், the Lord is saying they shall not prevail over you. அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் மேற்கொள்ள மாட்டார்கள் என்று கர்த்தர் தெளிவுபடுத்தி சொல்கிறார். In other words, வேறு வார்த்தையில், the Lord is saying indirectly, மறைமுகமாக கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், no matter what might come against you, எது உங்களுக்கு விரோதமாக வந்தாலும் சரி, no matter who might come against you, யார் உங்களுக்கு எதிராக வந்தாலும் சரி, because I am with thee to deliver thee, உங்களை விடுதலையாக்கி ரட்சிக்கும்படி நான் உங்களோடு கூடவே இருக்கிறபடியால், the Lord is saying they shall not prevail against thee. அவர்கள் உங்களை மேற்கொள்ள மாட்டார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். In other words, வேறு வார்த்தையில், the Lord is saying indirectly, மறைமுகமாக கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால், no matter what might come against you, உங்களுக்கு விரோதமாக எது வந்தாலும் சரிங்க, no matter who might come against you, யார் உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தாலும் சரி, because I am with you to deliver you, உங்களை ரட்சிக்கும்படி நான் உங்களோடு கூடவே இருக்கிறபடியால், thou shall prevail. நீங்கள் மேற்கொள்வீர்கள். Dear child of God, அன்பு தேவ பிள்ளைகளே, regardless of what you're going through today, இன்னைக்கு நீங்கள் போய் கொண்டிருக்கும் பாதை எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, whatever you might come across in the future in this new season, இந்த புதிய காலத்தில் வரும் நாட்களில் நீங்கள் எதை குறுக்கே சந்திக்க நேர்ந்தாலும் சரி, the promise of the Lord to you this morning, இன்று காலை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்னவென்றால், is thou shall prevail. நீங்கள் மேற்கொள்வீர்கள். Hallelujah. Hallelujah. When the dust settles down, அதோடு காரியம் முடிந்து விட்டது, அவ்வளவுதான். When the dust settles down finally, கடைசியாக தூசி படியும் போது, it's you who's going to be standing. நீங்கள் தான் தனியாய் நின்று கொண்டிருப்பீர்கள். The Lord is saying it is you who's going to prevail. கர்த்தர் சொல்கிறார், எல்லாவற்றின் முடிவிலையும் நீங்கள் தான் மேற்கொண்டு ஜெயிப்பீர்களா? Because I am with you to deliver you. ஏனென்றால் உங்களை ரட்சிக்கும்படி உங்களோடு கூட நான் இருக்கிறேன். Hallelujah. Hallelujah. What a wonderful promise. எவ்வளவு அற்புதமான வாக்குத்தத்தம். Shall we all open our mouth and say by faith? எல்லாரும் வாய் திறந்து விசுவாசத்தோடு சொல்லுவோம். In this new season. இந்த புதிய காலத்திலே. In this new season. இந்த புதிய கனிந்த காலத்தில். Victory is mine. ஜெயம் என்னுடையது. Victory is mine. வெற்றி என்னுடையதே. This is my time to prevail. மேற்கொள்வதற்காக உரிய என் நேரம் இது. Because my God is on my side. ஏனென்றால் என் தேவன் என் பட்சம் இருக்கிறார். Because he is with me. அவர் என்னோடு கூட இருக்கிறபடியால், I shall prevail. நான் மேற்கொண்டு ஜெயிப்பேன். Even if I fall, நான் அப்படியே விழுந்தாலும், he will raise me up. அவர் என்னை மறுபடியும் தூக்கி விடுவார். No matter what I face, நான் எதை சந்திக்க நேர்ந்தாலும், my shepherd is with me. என் மேய்ப்பர் என்னோடு கூட இருக்கிறார். His rod and his staff will comfort me. அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். Hallelujah. Hallelujah. Every day he will strengthen me. தினந்தோறும் என்னை அவர் பலப்படுத்துவார். He will comfort me. அவர் என்னை ஆற்றி தேற்றுவார். He will deliver me. அவர் என்னை விடுவிப்பார். He will heal me. அவர் என்னை குணமாக்குவார். Through him I shall prevail. அவர் மூலம் நான் மேற்கொண்டு ஜெயிப்பேன். Hallelujah. Hallelujah. It's going to be a wonderful season. இது ஒரு மிகவும் அற்புதமான காலமாக இருக்கும். With the Lord by your side. கர்த்தரே உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது, he will never leave your side. அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலக மாட்டார். Just like a shadow. ஒரு நிழலை போலவே, that you cannot escape out of. நீங்கள் தப்ப முடியாதல்லவா நிழலை விட்டு. The Lord will be by your side. அந்த வண்ணமாக கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். Hallelujah. Hallelujah. So how is the Lord going to cause you to prevail in life? வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களை எப்படி மேற்கொண்டு ஜெயிக்க வைக்க போகிறார்? Number 1. முதலாவதாக, he is going to prevail, cause you to prevail by giving you a new plan. உங்களுக்கு ஒரு புதிய திட்டத்தை வகுத்து கொடுப்பதன் மூலம் நீங்கள் மேற்கொண்டு ஜெயிக்க தயை செய்வார். In whatever situation you might face, என்னென்ன சூழ்நிலையில் நீங்கள் சந்திக்க நேர்ந்தாலும் சரி, the Lord will give you a very new plan. கர்த்தர் உங்களுக்கு புத்தம் புதிய திட்டம் வகுத்து கொடுப்பார். And secondly, the Lord will give you a new perspective. இரண்டாவதாக, கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொடுப்பார். He will help you to see things very differently. முற்றிலும் வித்தியாசமாக காரியங்களை காணும்படி உங்களுக்கு தயை செய்வார். Thirdly, மூன்றாவதாக, whatever you go through, நீங்கள் போகும் பாதை எதுவாயிருந்தாலும்,
you're going to have a new partnership. அவர் உங்களோடு கூட ஒரு புதிய கூட்டுறவு ஏற்படுத்தி கொடுப்பார். He is giving you a new partnership. It's being formed right now. இப்பொழுதே ஒரு புதிய கூட்டுறவு உங்களுக்காக ஒரு உருவாக்குகிறார். Hallelujah. Hallelujah. Number 1. முதலாவதாக you will prevail. நீங்கள் மேற்கொள்வீர்கள். Because the Lord will give you a new plan and everything. எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய திட்டம் கொடுப்பதினால் ஜெயிப்பீர்கள். We all know the story of Jacob. யாக்கோபின் சரித்திரம் அனைவரும் அறிந்த உண்மைதான். How he cheated his brother. சகோதரனை எப்படி ஏமாற்றினார்? He stole from his brother not only the birthright, he also stole the birth blessing. சேஷ்ட புத்திர பாகத்தை மாத்திரமல்ல அந்த பிறப்புரிமையின் ஆசீர்வாத பாக்கியத்தையும் சேர்த்தே அவர் சூறையாடி கொண்டு போகிறார். When Esau finds out that his brother has stolen his firstborn blessing, தன்னுடைய சகோதரன் சேஷ்ட புத்திரனுக்குரிய ஆசீர்வாதத்தை திருடி கொண்டார் என்பதை ஏசா கண்ட உடனே Genesis 27:34 ஆதியாகமம் 27:34 says Esau cried with a great and exceedingly bitter cry. மிகவும் அளவுக்கு அதிகமான கரசந்து கூக்குரலிட்டு ஏசா அழுகிறார். Verse 36 he says he's not only stole my birthright but now he's stolen my firstborn blessing also. 36ஆம் வசனத்திலே என்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அவர் பறித்து கொண்டது மட்டுமல்ல இதோ என் ஆசீர்வாதத்தையும் வாங்கிக் கொண்டானே என்று புலம்புகிறார். Let us read Genesis 27:41. ஆதியாகமம் 27:41 ஐ படிப்போம். Says and Esau hated Jacob because of the blessing wherewith his father blessed him, and Esau said in his heart, the days of mourning for my father are at hand, then will I slay my brother Jacob. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். He has a plan. ஒரு திட்டம் வகுத்திருக்கிறான். He even knows the timing. அதற்கான நேரத்தையும் வைத்திருக்கிறான். Then I will slay my brother. அப்பொழுது நான் என் சகோதரனை கொன்று போடுவேன். So now Esau is waiting for the right opportunity to kill Jacob. யாக்கோபை கொன்று போடுவதற்கு சரியான தருணம் வாய்க்கும் என்று ஏசா காத்துக் கொண்டிருக்கிறார். In the meantime, as we all know, Jacob flees from that place to where his uncle Laban lives. இடைக்காலத்திலே நாம் யாவரும் அறிந்திருக்கிறபடி இங்கிருந்து தப்பி ஓடுகிற யாக்கோபு தன் மாமன் லாபான் இருக்கும் இடத்துக்கு போய் சேருகிறார். He begins working with his uncle. அங்கே தன் மாமாவுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். Eventually he also gets married to Laban's daughter. காலப்போக்கில் லாபானின் குமாரத்திகளை மணமுடித்தும் கொள்கிறார். Many years roll by. ஆண்டுகள் பல உருண்டோடி விட்டன. Now time comes for Jacob to go back home and meet with his brother Esau. இப்பொழுது யாக்கோபு தன் தாயகம் திரும்பி தன் சகோதரனாகிய ஏசாவை சந்திக்க வேண்டிய காலம் கனிகிறது. Jacob knows what kind of a man Esau was. ஏசா எப்படிப்பட்ட மனுஷன் என்று யாக்கோபுக்கு தெரியும். He was a hunter. வேட்டைக்காரன். Very violent man. மகா கொடூரமான முரடன். A wild man. மிகவும் காட்டுமிராண்டித்தனமானவர். Angry man who's waiting to kill him. தன்னை கொன்று போட கொலைவெறியோடு காத்திருக்கும் கோபக்காரன். This was the situation that Jacob was facing. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் யாக்கோபு எதிர்கொள்கிறார். In the natural there is no good ending for this story. இயல்பாக பார்க்கும் பொழுது இந்த சரித்திரத்துக்கு நல்ல முடிவு என்று ஒன்று இல்லை. But Jacob was a man of God. ஆனால் யாக்கோபு தேவ மனுஷன் அல்லவா? He was a man under the protection of God. தேவனுடைய பாதுகாப்பின் கீழ் இருக்கும் மனிதர் அல்லவா? Over a period of time God had transformed Jacob into his child. இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளாக யாக்கோபை தேவன் தேவனுடைய பிள்ளையாக உருமாற்றி இருந்தாரே. So even as Jacob begins this journey to go and meet with his brother Esau. ஆகவே இப்பொழுது யாக்கோபு தன் சகோதரனாகிய ஏசாவை சந்திப்பதற்காக புறப்பட்டு போகும் இந்த பயணத்தின் துவக்கத்திலேயே Genesis chapter 32 says he sends word to his brother, sends some messengers to inform his brother that he is coming to meet him. இங்க யாக்கோபு தன்னுடைய சகோதரனை சந்திப்பதற்காக அவர் வந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை தூதுவை ஆட்கள் மூலம் அனுப்பி வைக்கிறார். Genesis 32:6 ஆதியாகமம் 32:6 வசனம். When the messengers returned to Jacob, they said, "We went to your brother Esau and now he is coming to meet you and 400 men are with him." அந்த ஆட்கள் யாக்கோபினிடத்துக்கு திரும்பி வந்து நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவினிடத்திற்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோடே உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். Jacob sends people. யாக்கோபு ஆட்களை அனுப்புகிறார். He wanted to hear how his brother reacted when he found out and heard his name. யாக்கோபின் பெயரை கேட்டதுமே தன் சகோதரன் எப்படி பிரதிபலித்தார் என்பதை அறிய ஆவலாயிருக்கிறார். But the messengers are saying, we don't know how he reacted, but all we know is he's coming to meet you with 400 men. தூது சென்ற ஆட்கள் வந்து அவர் எப்படி பிரதிபலித்தார் என்பதுக்கு தெரியாது, ஆனால் அவர் 400 பேரோடு உம்மை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறது மட்டும்தான் உண்மை. That doesn't sound like a good news, does it? அதை கேட்க போது நல்ல செய்தி போல் தெரியவில்லை அல்லவா? Verse 7, Genesis 32:7. ஆதியாகமம் 32:7 வசனம். It says, in great fear and distress, Jacob divided the people who were with him.
அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் இரண்டு பகுதியாக பிரித்தார். With great fear and distress. மிகுந்த பயம் வியாகுலம். Imagine, you know, what a violent and angry brother might do, you know, with 400 men with them and to Jacob and his family. கொலைவெறியோடு கோபத்தில் சீறி வந்து கொண்டிருக்கும் தன் சகோதரனாகிய ஏசா கூடவே வரும் 400 பேரோடு கூட தன் குடும்பத்துக்கு எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதை யோசித்து பார்க்கிறார். At that moment of fear and distress, பயமும் வியாகுலமும் ஒரு இடிபோல் தாக்கியிருந்த நேரத்தில், there are human ways of doing things that Jacob could have done. யாக்கோபு மனுஷ பிரகாரமாக சில காரியங்களை செய்திருந்திருக்க முடியும். But the Lord gives Jacob a new plan, a very different plan than a human plan. ஆனால் ஒரு மனுஷிகமான திட்டத்தை காட்டிலும் முற்றிலும் மாறுபட்ட புதிய வித்தியாசமான ஒரு திட்டத்தை தேவன் யாக்கோபு வகுத்து கொடுக்கிறார். I call it a new plan because it's very different from any other human plans. மற்ற எந்த மனுஷ திட்டங்களிலிருந்தும் இது மாறுபட்ட திட்டமாய் இருக்கிறபடியால் இதை தேவன் கொடுத்த ஒரு புதிய திட்ட வியூகம் என்றே சொல்கிறேன். So what is this new plan? இந்த புதிய திட்டம் தான் என்ன? Instead of going to sleep that night like everybody else, எல்லாரையும் போல அந்த இரவு போய் படுத்துறங்குவதற்கு பதிலாக, Jacob goes to meet with God. யாக்கோபு தேவனை சந்திக்கும்படி போகிறார். Scripture says all night he fights with an angel of the Lord. ரா முழுவதும் அவர் கர்த்தருடைய தூதனானவரோடு போராடினார் என்று வாக்கியம் சொல்கிறது. What was he fighting about? அவர் எதை குறித்து போராடுகிறார்? Jacob was saying, I will not let you go unless you bless me. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடுவதில்லை. Lord, I need you to bless this meeting I have with my brother tomorrow. ஆண்டவரே, நாளை என் சகோதரனோடு இருக்கும் என் சந்திப்பை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். Lord, if you don't bless me, நீர் என்னை ஆசீர்வதிக்கவில்லை என்றால், things are going to go very bad for me and my family. எனக்கும் என் குடும்பத்துக்கும் காரியங்கள் மிகவும் மோசமாய் மாறி போய்விடும். If you don't do something, Lord, நீர் ஏதாயிலும் ஒன்றை செய்யவில்லை என்றால், if your blessing does not come upon me, உம்முடைய ஆசீர்வாதம் என் மீது இறங்கி வரவில்லை என்றால், it's very likely my family and I, we might get killed. நானும் என்னுடைய குடும்பத்தாரும் கொலை சென்று போவதற்காக தான் சாத்தியங்கள் அதிகம். But Lord, I'm very confident. ஆனால் கர்த்தாவே, ஒரு வாரம் நிச்சயம் உண்டு. That if you would only bless me, நீர் மாத்திரம் என்னை ஆசீர்வதித்தால், I shall prevail. நான் மேற்கொள்வேன். With your blessing upon my life, உம்முடைய ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் இருக்கிறதை கொண்டு, Lord, I know I will prevail. நிச்சயமாகவே நான் மேற்கொண்டு ஜெயிப்பேன் ஆண்டவரே. Right before the angel of the Lord leaves him, கர்த்தருடைய தூதனானவர் அவரை விட்டு போவதற்கு முன்பதாகவே, the last part of Genesis 32:29, ஆதியாகமம் 32:29 வசனத்தின் கடைசி பகுதி, it says, and he blessed him, அவர் அவனை ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோம். He blessed Jacob in that place. அந்த இடத்தில் அவர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். Genesis 32:28. ஆதியாகமம் 32:28. And he said, thy name shall be called no more Jacob, but Israel, for as a prince thou had power with God and with men, and thou hast prevailed. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். He is getting a testimony from the Lord that says, Jacob, you have prevailed. யாக்கோபே, நீ மேற்கொண்டாயே என்று கர்த்தரே சொல்லும் சாட்சியை பெற்றார். Dear child of God, அன்பு தேவ பிள்ளைகளே, what is the principle we need to learn in this place? இந்த இடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விதிமுறை என்ன? There is a principle that's going to help you to prevail in this new season. இந்த புதிய காலத்தில் நீங்கள் மேற்கொண்டு ஜெயிக்க உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல கொள்கை முறை இங்கே வகுக்கப்பட்டிருக்கிறது. Because Jacob took time to prevail with God. தேவனோடு கூட போராடி மேற்கொள்வதற்கு யாக்கோபு நேரம் எடுத்துக்கொண்டபடியால், when time came to meet with this angry brother, கோபக்காரத்தன் சகோதரனை சந்திப்பதற்கான நேரம் வந்தபோது, Jacob was able to prevail even with this brother. தன் சகோதரனையும் யாக்கோபால் மேற்கொள்ள முடிந்தது. Instead of fighting with each other and killing each other, ஒருவரோடொருவர் சண்டை போட்டு ஒருவரையொருவர் கொன்றதற்கு பதிலாக, they ended up crying and hugging and kissing each other. அவர்களோ நீண்ட நாட்களித்து பின்பு சந்தித்த சந்திப்பில் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுது ஆசீர்வதிக்கிறார்கள். What was it that turned an angry brother who was coming with 400 men to kill this man, இந்த மனிதனை கொன்று போட கொலைவெறியோடு 400 பேரோடு வந்து கொண்டிருந்த கோபக்கார சகோதரனை மாற்றியது எது? What turned him into a loving man who will come and hug and kiss him and show his love? தன்னுடைய அன்போடு கூட வந்து கழுத்தை கட்டி அழுது முத்தமிடக்கூடிய அன்பு காட்டுகிற மனிதராய் அவரை மாற்றியது எது? It was because Jacob knew the importance of waiting in the presence of God. தேவ சமூகத்தில் காத்திருப்பதின் முக்கியத்துவத்தை யாக்கோபு அறிந்து உணர்ந்திருந்த பாக்கியமே அதற்கு காரணம். Waiting upon God is a practice that's fading away from the people of God. தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கும் பழக்கம் இன்றைக்கு தேவ ஜனங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் மங்கி மறைந்து கொண்டிருக்கிறது என்பது வேதனை. The Lord wants to bring every one of you and every individual, every family back to that place where you will learn to wait upon God every day. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதத்தில் காத்திருக்க நீங்கள் கற்றுக்கொண்ட அதே ஸ்தானத்திற்கு மீண்டும் ஒருமுறை கூட
ஒவ்வொருவரையும் தனித்தனியே குடும்ப குடும்பமாக மீண்டும் கத்தர் கொண்டு வந்து சேர்க்க ஆவலாய் இருக்கிறார். In a 24 hour schedule. 24 மணி நேர நிகழ்ச்சிகளுக்குள் you have to make time somewhere in that to wait upon God. அதிலே எங்கேயாவது ஒரு இடத்துக்குள் தேவனுக்கு முன்பாக காத்திருக்கும் நேரத்தை நீங்கள் ஒதுக்கியே தீர வேண்டும். In the coming days the Lord wants you to prevail. இனி வரும் நாட்களில் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார். The secret for you to prevail in everything is going to be making time in the schedule to waiting upon God every day. 24 மணி நேர நிகழ்ச்சிகளுக்குள் தினந்தோறும் தேவனுக்கு முன்பாக காத்திருக்க நீங்கள் நேரம் ஒதுக்குகிறது ஒன்றுதான் நீங்கள் மேற்கொண்டு ஜெயிப்பதற்கு ஏதுவான காரியங்களை கைகூடி வர செய்யும். Some of you are facing a problem bigger than you can solve. உங்களிலே பலர் நீங்கள் தீர்க்க முடியாத அளவுக்கு அதை காட்டிலும் பெரிய பிரச்சனையை சந்திக்கிறீர்கள். Stop running to here and there to calling upon men. மனிதர்களுடைய உதவிக்காக இங்கும் அங்கும் ஓடுவதை நிறுத்துங்கள். They cannot solve it for you. உங்களுக்காக அவர்களால் அதை தீர்க்கவே முடியாது. It is bigger than any man can solve. எந்த மனிதனும் தீர்க்க முடியாத அளவுக்கு அது பெரும் பிரச்சனை. The only place you will find the solution to that problem. அந்த பிரச்சனைக்கான தீர்வை நீங்கள் கண்டுபிடிக்க கூடிய ஒரே இடம் is by you waiting in the presence of God. நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கும்போது மட்டும்தான் கண்டடைவீர்கள். It will be very easy if someone else can wait in the presence of God for you, right? உங்களுக்காக வேறு யாராவது தேவ சமூகத்தில் காத்திருந்தா எவ்வளவு லேசா இருக்கும் அல்லவா? This is a season where God wants every one of you to prevail. அப்படியே நீங்கள் ஒவ்வொருவருமே மேற்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிற ஒரு காலம் இது. In that high place the Lord is taking you to. கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்க்க இருக்கும் அந்த உயர்ந்த ஸ்தானத்திலே. This is going to be a habit that you need to start forming right now. இப்பொழுதே நீங்கள் இதை உங்கள் வாழ்க்கையிலே பழக்கமாக உருவாக்கிக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய தேவை. They that wait upon the Lord. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. You're going to be a person who's going to wait upon the Lord. நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கக்கூடிய ஒருவராய் மாறப் போகிறீர்கள். Dear brother, dear sister. அன்பு சகோதரனே சகோதரியே. In this new season. இந்த புதிய காலத்திலே. This is God's appointed time for you to prevail. நீங்கள் மேற்கொள்வதற்காகவே தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு காலம் இது. This is God's appointed for your family to prevail. உங்கள் குடும்பம் மேற்கொண்டு ஜெயிப்பதற்கு இது தேவனால் குறிக்கப்பட்டிருக்கும் காலம். Do you know what happens when you wait in his presence? நீங்கள் தேவ பிரசன்னத்தில் காத்திருக்கையில் என்ன நடக்கும் தெரியுமா? It doesn't have to you don't have to take a whole day off and wait in his presence. தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் என்பதற்காக நாள் முழுவதும் விடுபட்டு நீங்கள் வந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Get up a little earlier than you usually get up. வழக்கமாய் எழும்புவதற்கு பார்க்கிலும் கொஞ்சம் முன்கூட்டி சீக்கிரமாய் எழுந்தால் போதும். Can't you get up half an hour before? அரை மணி நேரத்துக்கு முன்புகளால் எழும்ப முடியாதா? ஒரு மணி நேரத்துக்கு முன்பு எழும்ப முடியாதா? And just say Lord this is my time waiting upon you. கர்த்தாவே இது நான் உமக்கு முன்பாக காத்திருக்கும் நேரம் என்று சொல்லுங்கள். For whatever I'm going to face this day Lord I'm going to wait upon you today. இந்த நாளில் நான் சந்திக்க போகிற எல்லாவற்றுக்காக நான் இப்பொழுது உமக்கு முன்பாக காத்திருக்கிறேன். As you wait in his presence. நீங்கள் அப்படி தேவ பிரசன்னத்தில் காத்திருக்கையில் the Lord will give you heavenly shortcuts. கர்த்தர் உங்களுக்கு பரலோகத்தின் குறுக்கு வழிகளை கொடுப்பார். He will show you heavenly shortcuts to earthly blessings. பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு பரலோகமுகத்திற்கும் குறுக்கு வழிகளை உங்களுக்கு அவர் காண்பிப்பார். Is that possible? இதெல்லாம் சாத்தியமா? Yes, very much possible. ஆம், மிகவும் அதிகம் சாத்தியமே. As you wait upon the Lord. நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கையில் just like Jacob as you learn to wrestle with God. எப்படி யாக்கோபு தேவனோடு போராட கற்றுக்கொண்டாரோ. If you will wrestle with God, you will not have to wrestle with man. நீங்கள் தேவனோடு கூட போராடினால் மனுஷனோடு போராட வேண்டிய அவசியமே வராது. If you will wait upon God, you don't have to be waiting behind man. நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக போய் காத்திருந்து விட்டால் மனிதனுக்கு பின்பாக காத்திருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படாது. Because when you wait upon God, the Lord will deal with those people for you. ஏ நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கையில் அந்த ஜனங்களுக்காக தேவன் உங்களுக்காக அவர்களிடத்தில் இடைப்பட்டு விடுவார். Problems you have been facing for the past 10 years, 20 years. கடந்த 10 20 ஆண்டுகளாக நீங்கள் நித்தமும் வேதனையோடு சந்தித்துக் கொண்டிருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் time has come for you to prevail. இப்பொழுது நீங்கள் அவைகளை மேற்கொள்வதற்கான நேரம் வந்துவிட்டது. The Lord is going to show you some heavenly shortcuts. தேவன் உங்களுக்கு சில பரலோக குறுக்கு வழிகளை காண்பிக்க போகிறார். He is going to give you a new plan. உங்களுக்கு ஒரு புதிய திட்டத்தை வகுத்து கொடுப்பார். A plan formed and birthed by the wisdom of God. தேவன் ஞானத்தினால் திட்டமிடப்பட்டு பிறப்பிக்கப்பட்ட ஒரு யோசனை இது. A plan backed up by the power of God. தேவனுடைய வல்லமை பக்கபலமாய் கொண்ட திட்டம் அது. A plan to prosper you. உங்களை வளமாய் செழிக்க செய்வதற்கான திட்டம். Plan to give you hope and a new future. நம்பிக்கை நிறைந்த புதிய எதிர்காலத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கான திட்டம் அது. Because this is the season for appointed by God for you to prevail. ஏன் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தேவனால் குறிக்கப்பட்ட ஒரு புதிய காலம் இது. Hallelujah. Hallelujah. Are you ready to go forward in life and prevail over everything? வாழ்க்கையிலே முன்னேறி போய் சந்திக்கும் எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தம் தானா? The Lord will give you a new plan, dear brother, dear sister. அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தரே உங்களுக்கு ஒரு புதிய திட்டம் வகுத்து கொடுப்பார். He will give you heavenly shortcuts. பரலோகத்தின் குறுக்கு வழிகளை உங்களுக்கு கொடுப்பார். To earthly blessings. பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை அடைய செய்வார். Secondly. இரண்டாவதாக. You will prevail. நீங்கள் மேற்கொள்வீர்கள். Because the Lord is going to give you a new perspective. ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை
கொடுக்க போகிறார். When King Saul was ruling over Israel, சவுல் ராஜா இஸ்ரவேலை ஆண்டு கொண்டிருக்கும் போது, the nation was confronted with a problem, a situation they've never faced before. அந்த தேசம் இதற்கு முன்பு ஒருபோதும் சந்தித்திராத ஒரு புதிய பிரச்சனையை இப்பொழுது எதிர்கொள்கிறார்கள். They were challenged by the Philistines. பிலிஸ்தியர்கள் அவர்களுக்கு சவால் விடுகிறார்கள். They were saying, send one Israeli soldier to fight against a giant soldier that we have called Goliath. கோலியாத் என்று நாங்கள் சொல்லுகிற எங்கள் ராட்சத வீரனுக்கு எதிராக போரிட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு தனி வீரனை அனுப்புங்களேன் என்று சவால் விடுகிறார்கள். Now Goliath was so many times bigger, taller and heavier than a normal person. சராசரி மனிதரை பார்க்கிலும் இந்த கோலியாத் பல மடங்கு உயர்ந்தவன், வலியவன், பெரியவன், வல்லவன். 1 Samuel chapter 17 1 Samuel 17th adhigaram verse 9 9th vasaram This is what Goliath was telling them. Goliath idai than avargalukku solugirar. He was challenging the Israeli people and saying, if he be the man you send, if he be able to fight with me and to kill me, then we will be your servants, but if I prevail against him and kill him, then he shall be our servants and servers. இஸ்ரவேலருக்கவன் சவால் விட்டு பேசும் பொழுது, நீங்கள் அனுப்புகிறவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராயிருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராயிருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்கிறான். 1 Samuel chapter 17 verse 11 1 Samuel 17th அதிகாரத்தின் 11th வசனம் says, when Saul and all Israel heard those words of the Philistine, they were dismayed and greatly afraid. சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். They were dismayed and greatly afraid. அவர்கள் கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். Entire nation including the king were filled with fear. ராஜா உட்பட ஒட்டுமொத்த தேசமே பயத்தில் வெலவெலத்து விட்டார்கள். It is during the time the Lord causes them to prevail by giving a new perspective to a young man called David. சரியாக அந்த நேரத்தில்தான் தாவீது என்னும் ஒரு இளம் வாலிபனுக்கு தேவன் மாறுபட்ட ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொடுத்து இஸ்ரவேலே மேற்கொள்வதற்கு அனுகிரகம் செய்தார். What do I mean by a new perspective? ஒரு புதிய கண்ணோட்ட வியூகம் என்றால் என்ன? The Lord gave him a new way of looking at the same thing. ஒரே காரியத்தை முற்றிலும் வித்தியாசமாக ஒரு புதிய கோணத்தில் பார்க்க தேவன் உதவி செய்தார். David was also looking at the same situation like everyone else. எல்லாரையும் போல தாவீதும் அதே சூழ்நிலையை தான் பார்க்கிறார். But the Lord enabled David to see the same thing, the same giant through a very different way. ஆனால் அதே சூழ்நிலையை, அதே ராட்சதனை முற்றிலும் வித்தியாசமான கோணத்தில் பார்க்க தேவன் தாவீதை வல்லவராக்கினார். When everyone around David including King Saul, all they saw was a big giant who was unbeatable. சவுல் ராஜா உட்பட தாவீதை சுற்றிருந்த அனைவருமே யாராலும் வெல்ல முடியாத ஒரு ராட்சத பிறவியாகவே இந்த மலைக்கு வைக்கும் கோலியாத்தை பார்க்கிறார்கள். Do you know what David saw? ஆனால் தாவீது என்ன பார்த்தார் தெரியுமா? All David saw was a mere human. தாவீது ஒரு சாமானிய மனிதனாக மட்டும்தான் அவரை பார்த்தார். He saw a sinful man standing in that valley. ஒரு பாவம் நிறைந்த மனிதன் அந்த பள்ளத்தாக்கில் நிற்கிறதை தான் தாவீது கண்டார். A man who had blasphemed against the Almighty God. சர்வவல்ல தேவனுக்கு விரோதமாக நிந்தித்த ஒரு மனிதனை தான் பார்த்தார். A man who had kindled the wrath of God. தேவனுடைய கோபாக்கினையை தூண்டிவிட்ட ஒரு மனிதனை கண்டார். When everyone around David were intimidated by the mere size of that giant. ராட்சதனுடைய தோற்றத்தை கண்டே தாவீதை சுற்றிருக்க எல்லாரும் அரண்டு மிரண்டு போய் இருக்கையில், Do you know what the Lord caused David to think? தாவீதை தேவன் எப்படி சிந்திக்க செய்தார் தெரியுமா? David was probably thinking. தாவீது அதிகபட்சம் எப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால், The bigger the target, the easier my people is going to hit that man. லக்கு எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு எளிதாக என்னுடைய கூடாரங்கள் அவனை தாக்கிவிடும். When all others were looking at the size of the spear and the sword of that giant, அந்த ராட்சதன் கையில் பிடித்திருக்கக்கூடிய ஈட்டி மற்றும் பட்டயத்தினுடைய அளவை பார்த்து எல்லாரும் அப்படியே மிரண்டு போய் இருக்கையில், David was probably looking at the huge size of the head of the giant. அந்த ராட்சதனுடைய மிகப்பெரிய தலையை தான் தாவீது பார்த்து கொண்டிருக்க வேண்டும். He was probably thinking, no way I'm going to miss that big head. நிச்சயமாகவே இவ்வளவு பெரிய தலையை நான் குறித்தவர வாய்ப்பே இல்லை. While all others saw that day was defeat. அந்த நாளிலே மற்ற எல்லாருமே பெரும் தோல்வியையே பார்த்து கொண்டிருக்கும் பட்சத்தில், While all others were running away from that giant.
tent. அந்த ராட்சதனை விட்டு எல்லாரும் விலகி ஓடிக்கொண்டிருக்கும் பாதையில் the Lord caused this young man to run towards the giant. கர்த்தரோ இந்த இளம் வாலிபன் இந்த ராட்சதனை நோக்கி ஓடும்படி செய்தார். As for David, he did not face the giant by himself. தாவீதை பொறுத்தமட்டில் அவர் தானாக தனி அந்த ராட்சதனை சந்திக்கவில்லை. 1 Samuel 17:37. 1 சாமுவேல் 17:37. David said, moreover, the Lord that had delivered me out of the paw of the lion and out of the paw of the bear, he will deliver me out of the hand of this Philistine. பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். Verse 45. 45ஆம் வசனம். Then said David to the Philistine, thou comest to me with a sword and with a spear and with a shield, but I come to thee in the name of the Lord of hosts, the God of the armies of Israel, whom thou hast defied. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். You know the last word says, whom thou hast defied. நீ நிந்தித்த. Do you know what the English word defied means? அங்கே அந்த ஆங்கில பதத்திலே இப்படி நிந்தித்து தூஷித்த என்ற பதத்தின் அர்த்தம் என்ன சொல்லுது தெரியுமா? It means to challenge one's power openly. ஒருவருடைய அதிகார வல்லமையை வெளியரமாக எல்லாருக்கும் முன்பாக பொதுவாக சவால் விடுவதற்கு சமமா. It's like calling someone for a challenge, open fights. ஒருவரை நேருக்கு நேர் சண்டைக்கு வருகிறாயா என்று வெளியிடத்திலே சண்டைக்கு கூப்பிடுவதற்கு சமம். So David is saying, தாவீது என்ன சொல்லுகிறார்? Number one, I have not come alone. முதலாவது நான் மட்டும் தனியே வரவில்லை. I have come with the Almighty God who already delivered me, who has a history of delivering me from lion, from bear. I can keep on giving you a list. ஏற்கனவே ஒரு சிங்கம் கரடியை ஜெயிப்பதற்கு வெறும் கருவிதான். When others were running away from that giant. மற்றவர்கள் அந்த ராட்சதரை கண்களுக்கு மறைவாக ஓடிக்கொண்டிருந்தார். Because the Lord gave David a new perspective. கர்த்தர் தாவீதுக்கு ஒரு புதிய கண்ணோட்ட வியூகத்தை கொடுத்ததினால் he was able to walk boldly towards that giant. ராட்சதரை நோக்கி அவரால் தைரியமாய் வீரத்தோடு போக முடிந்தது. As David learned to work with God over the time. காலப்போக்கிலே இப்படி தாவீது தேவனோடு கூட கரம் கோர்த்து செயல்பட பழகிக் கொண்டான். In whatever situation they were facing. என்னென்ன சூழ்நிலையில் அவர்கள் சந்திக்க நேர்ந்தபோதிலும் God gave him heavenly solutions. தேவனுக்கு பரலோகத்தின் பரிகார தீர்வுகளை வழங்கினார். Dear child of God, அன்பு தேவ பிள்ளையே, no matter what you have put your hands into, நீங்கள் உங்கள் கைகளை எதன் மீது வைத்தாலும் சரி, it could be your job, அது உங்கள் வேலை வாய்ப்பாக இருக்கலாம், it could be your business, அது உங்கள் தொழில் வியாபாரமாக இருக்கலாம், it could be whatever career, அது என்ன எதிர்கால உத்தியோகமானாலும், whatever field you are entering into, நீங்கள் எந்த துறைக்குள் அடி எடுத்து வைக்கிறதா இருந்தாலும், some of you young men and women are undecided. உங்களிலே அநேக வாலிப தம்பியும் தங்கையும் இன்னும் தீர்மானம் எடுக்காமல் இருக்கிறீர்கள். It doesn't matter. பரவாயில்லைங்க. The Lord will help you decide. கர்த்தர் உங்களுக்கு தீர்மானிக்க உதவி செய்வார். But get into a habit of working with the Lord. ஆனால் கர்த்தரோடு கூட சேர்ந்து வேலை செய்கிற பழக்கத்துக்கு வந்து விடுங்கள். Always commit everything into God's hands. எதற்கெடுத்தாலும் எப்பொழுதும் எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து விடுங்கள். Learn to wait upon him. கர்த்தருக்கு காத்திருக்க பழகிக்கொள்ளுங்கள். Ask the Lord to give you a new perspective. கர்த்தர் எல்லாவற்றையும் ஒரு புதிய கண்ணோட்டத்தில் அணுகும் கிருபை உங்களுக்கு தரும்படி கேளுங்கள். When you work with God, he will give you a God's perspective. தேவனோடு கூட இணைந்து செயல்படும் பொழுது தேவனுடைய கண்ணோட்டத்தையே உங்களுக்கு அவர் கையளிப்பார். When you keep your eyes on Jesus, உங்கள் கண்கள் இயேசு மீது பதித்திருக்கையில், he will give you heavenly solutions to earthly problems. இந்த பூமியின் மீது தாண்டவமாடுகிற எத்தகைய பிரச்சனைகளுக்கும் தீர்க்கும் பரலோக பரிகாரங்களை கையளிப்பார். Earthly problems that others are not able to solve, the Lord will give you heavenly solution. மற்றவர்களால் தீர்க்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கும் பூமிக்குரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் பரலோகத்தின் பரிகார தீர்வுகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். 1 Samuel 17:50 says. 1 சாமுவேல் 17:50 சொல்கிறது. So David prevailed. இப்படியாக தாவீது மேற்கொண்டார். David prevailed over the Philistine with a sling and with a stone and smote the Philistine and slew him, and there was no sword in the hand of David. இவ்விதமாக தாவீது ஒரு கவலினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து
அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. Dear child of God, அன்பு தேவ பிள்ளையே, in the natural you may not have a sword. இயற்கையான கண்ணோட்டத்தில் உங்கள் கைவசம் பட்டயம் இல்லாமல் இருக்கலாம். You may not be equipped with the resources needed to take that problem down. அந்த பிரச்சனையை வீழ்த்தி ஜெயிப்பதற்கு தேவையான மூலதன வளங்கள் உங்கள் கைவசம் இல்லாமல் இருக்கலாம். You may not have enough education or knowledge, understanding to solve that problem. அந்த பெரிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு வேண்டிய கல்வி, போதிய புத்தி, அறிவு உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். But because you are a child of God. ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறபடியால். Because he is taking you from the low place to the high place. தாழ்வான இடத்திலிருந்து உங்களை உயர்வான இடத்திற்கு அவரே கொண்டு போகிறபடியால். Because he is promising you today that this is your season to prevail. மேற்கொள்வதற்கு இது உங்கள் காலம் என்று அவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்களித்திருக்கிறபடியால். The Lord will give you a new perspective. கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை தருவார். When others are seeing how things are failing. காரியங்கள் எல்லாம் தழுவி தோல்வி அடைகிறதை மற்றவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கும்போது. You will be able to see how you are going to win. எப்படி ஜெயிக்க போகிறதை மட்டுமே நீங்கள் காண்பீர்கள். When all others see how things are going down. காரியங்கள் எப்படி வீழ்ந்து கொண்டிருக்கிறது மற்றவர்கள் பார்க்கும்போது. See your eyes, you will be able to see supernaturally that you are going to go up. ஆனால் உங்கள் கண்களால் கொண்டு இயற்கைக்கு பார்ப்பதற்கு நீங்கள் மேலெழும்பி உயர்வதை மட்டுமே காண்பீர்கள். But always see God's wisdom in every matter. ஆனால் எல்லா காரியத்திலும் எப்பொழுதும் தேவனுடைய ஞானத்தை மட்டுமே தேடுங்கள். Instead of going alone towards a giant. அந்த ராட்சதனை எதிர்த்து தனியே களமிறங்குவதற்கு பதிலாக. Remember you are sent by God. நீங்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர் என்பதை நினைவில் வைத்திருங்கள். Remember God is with you. தேவன் உங்களோடு கூட இருக்கிறதை மறவாதிருங்கள். Not by your strength. உங்கள் பலத்தினால் அல்ல. Not by your power. உங்கள் சக்தியினாலும் அல்ல. But by his spirit. ஆனால் அவருடைய ஆவியினாலேயாகும். You shall prevail. நீங்கள் மேற்கொள்வீர்கள். Hallelujah. Hallelujah. From this day onwards. இந்த நாளிலிருந்து. In everything the Lord will give you a new plan. எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய திட்டத்தை தருவார். He will give you a new perspective. ஒரு புதிய கண்ணோட்டத்தை உங்களுக்கு தந்தருளுவார். He will give you heavenly solutions to earth's problems. பூமிக்குரிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பரலோக பரிகாரங்களை உங்களுக்கு தருவார். Hallelujah. Hallelujah. Lastly. கடைசியாக. You will prevail. நீங்கள் மேற்கொள்வீர்கள். The Lord will cause you to prevail. கர்த்தர் உங்களை மேற்கொள்ள தயசெய்வார். Because when time comes. ஏ சரியான நேரம் வரும்போது. You will go, you're going to be in a new partnership. நீங்கள் முற்றிலும் புதிதான ஒரு கூட்டாளித்துவத்தில் இருப்பீர்கள். Hallelujah. Hallelujah. One of the good kings we read about in the Old Testament is King Asa. பழைய ஏற்பாட்டிலே நாம் படிக்கக்கூடிய நல்ல ராஜாக்களுக்குள்ளே ஒருவர் ஆசா ராஜா ஆவார். 2 Chronicles chapter 14. 2 நாளாகமும் 14 அதிகாரம். Verse 2 says and King Asa did that was good and right in the eyes of the Lord his God. ஆசா ராஜா தன் தேவனாய கர்த்தருடைய பார்வைக்கு நலமானபடி செம்மையானதை செய்தான் என்று இரண்டாம் வசனம் சொல்கிறது. If you read the scriptures carefully about his life, it will say because he sought the Lord, he prospered. அவருடைய வாழ்க்கை குறித்து நாம் கருத்தாய் படிக்கும் பொழுது அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே அவனுடைய காரியம் ஜெயமாய் வாய்த்தது என்று வாசிக்கிறோம். He was a wise king who trained a lot of soldiers and had a very big army. ஏராளமான ராணுவ வீரர்களை பயிற்றுவித்து வலிமை வாய்ந்த சேனை வைத்திருந்த ஒரு ஞானமுள்ள ராஜா அவர். But a time came when the armies that were bigger than many times bigger than his army was coming against him. ஆனால் தன்னுடைய வலிமை வாய்ந்த ராணுவ சேனையை காட்டிலும் பல மடங்கு பெரிய யுத்தேனை அவர் எதிர்த்து போர் தொடுக்க வந்த பொழுது கலங்கி சரியான காரியத்தை செய்ய இறங்கினார். 2 Chronicles chapter 14 verse 9. 2 நாளாகமும் 14 அதிகாரத்தின் 9 வசனம். Says and there came out against them Zerah the Ethiopian with an host of 1,000 and 300 chariots and came unto Maresha. அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 1,000,000 பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். So on one side in the natural King Asa gets ready for battle. ஒரு பக்கம் இயற்கையான ரீதியில் ஆசா யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறார். But there's something he does on the other side. ஆனால் அதே நேரத்தில் மறுபக்கம் வேறொரு காரியத்தையும் குறிப்பாய் செய்கிறார். What does he do? அவர் என்ன செய்கிறார்? 2 Chronicles 14:11. 2 நாளாகமும் 14:11. Says and Asa cried unto the Lord his God and said, Lord, it is nothing with thee to help whether with many or with them that have no power, help us, O Lord our God, for we rest on thee, and in thy name we go against this multitude. O Lord, thou art our God, let not man prevail against thee. ஆசாத்தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். I circled the last few words in the scripture.
அந்த வசனத்தின் கடைசி சில வார்த்தைகளை நான் வட்டமிடுகிறேன். See, Asa should have not, anyone in Asa's place would have said, Lord, let not man prevail against us. ஆசாவின் இடத்தில் வேற யார் இருந்தாலும் சரி கர்த்தாவே மனுஷன் எங்களை மேற்கொள்ள விடாதேயும் என்று தான் சொல்லியிருப்பார்கள். Because it is he who is in trouble. ஏனென்றால் பிரச்சனையில் இருப்பது அவர்தான். But you know what Asa is saying? ஆனால் இங்கே ஆசா என்ன சொல்கிறார் தெரியுமா? He is saying, Lord, let not man prevail against thee. கர்த்தாவே எந்த மனுஷனும் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். Isn't it funny? இது வேடிக்கை இருக்கறதல்லவா? No man can prevail against God. யார் நினைச்சாலும் தேவனை மேற்கொள்ள முடியாது. But see his prayer. இவரோட ஜெபத்தை பாருங்க. Sometimes we pray the wrong prayers. சில நேரங்களில் நாம் தவறாய் ஜெபிக்கிறோம். We say, Lord, protect me, let no one prevail against me. ஆண்டவரே என்னை ஒருவரும் மேற்கொள்ளாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளும். Basically that's what Asa would have prayed. இயற்கையாக ஆசா அப்படி தான் ஜெபிச்சிருக்கணும். Saying, but Lord, let no man prevail against thee. ஆனால் கர்த்தாவே ஒரு மனுஷனும் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். What is Asa trying to say? இங்க ஆசா என்னதான் சொல்ல வருகிறார்? He's saying, Lord, we are your people. கர்த்தாவே நாங்கள் உம்முடைய ஜனங்கள். We are going into battle with you. நாங்கள் உம்மோடு கூட சேர்ந்து தான் போர்க்களம் போகிறோம். And King Asa saying, let not man prevail against you, Lord. கர்த்தாவே மனுஷனுமை மேற்கொள்ள விடாதேயும் என்று ஆசா சொல்கிறார். Here King Asa is acknowledging that is nothingness before God. இங்கே ஆசா ராஜா தேவனுக்கு முன்பாக தான் ஒன்றுமே இல்லை என்ற உண்மையை ஒப்புக்கொள்கிறார். Saying, Lord, surely man can prevail against us. கர்த்தாவே நிச்சயமாகவே எங்களுக்கு விரோதமாக வருகிற மனுஷனங்களை மேற்கொண்டு விட முடியும். We are but a small army, a small company compared to the huge, humongous army that's come against us. எங்களுக்கு விரோதமாக போர் தொடுக்க வந்திருக்கும் இந்த வலிமை வாய்ந்த பிரம்மாண்டமான சேனைக்கு எதிராக ஒப்பிடும் பொழுது நாங்கள் மிகவும் சிறிய ஒரு குட்டி சேனை. But he's saying, Lord, in this battlefield it's not only us. ஆனால் இந்த யுத்த களத்தில் நாங்கள் மட்டும் தனியே இல்லையே. He's saying, Lord, you are with us. நீர் எங்களோடு கூட இருக்கிறீரே ஆண்டவரே. You are with us. எங்களோடு கூட நீர் இருக்கிறீர். Let them not prevail against you. ஆகவே அவர்கள் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். What a wonderful prayer. எவ்வளவு அற்புதமான ஜெபம். King Asa won that battle that day. அந்நாளிலே அந்த பெரும் யுத்தத்தில் ஆசா ராஜா ஜெயித்தார். They got so much of spoils. அன்றைக்கு அந்த யுத்தத்தில் ஏராளமான கொள்ளையை பெற்றார்கள். Because he acknowledged that partnership between God and him. தேவனுக்கும் தனக்கும் இடையே இருக்கிற கூட்டாளித்துவத்தின் மேன்மையை அவர் அங்கீகரித்ததினால் மேற்கொண்டார். Many times we sing songs, we say, Lord, we are one with you. பல நேரங்களிலே கர்த்தாவே உம்மோடு நாங்கள் ஒன்றாய் இருக்கிறோம் என்று பாடல்களை பாடுகிறோம். But then when battle comes, ஆனால் போராட்டம் என்று வந்துவிட்டால், we leave God at our home. நாம் வீட்டிலே இருந்து தேவனை விட்டு விடுகிறோம். And we go to the battle alone. நாம் மட்டும் தனியே போர்க்களம் குதிக்கிறோம். How often we go to work alone. எத்தனை முறை நாம் மட்டும் வேலைக்கு தனியா போகிறோம். We go to make that business deal alone. அந்த வியாபார பேரத்தை நாம் மட்டும் நாம் தனியே போய் We leave God at home and then go to the interview by ourselves. தேவன் வீட்டிலே விட்டுவிட்டு நாமாக தனியே போய் நேர்முக தேர்வில் பங்கேற்கிறோமே. From this day onwards. இந்த நாளிலிருந்து. Form a new habit. ஒரு புதிய பழக்கத்தை உருவாக்கு. Because this is your season to prevail. ஏன் மேற்கொள்வதற்காக குறிக்கப்பட்ட உங்கள் காலம் இது. When you go to work. நீங்கள் வேலைக்கு போகும்போது. Say, Lord, are you ready to go with me? ஆண்டவரே கூட வருவீங்களா ஆயத்தமான கேளுங்க. When you go to that interview. நீங்கள் அந்த நேர்முக தேர்வில் பங்கேற்க. Say, Lord, shall we go? ஆண்டவரே போலாமான்னு கேளுங்க. Say, Lord, let them not defeat you today. ஆண்டவரே இன்றைக்கு அவர்கள் உம்மை வீழ்த்த விடாதேயும். Because when you are defeated, he is defeated. நீங்க தோல்வி அடைந்தால் அவர் தோல்வி அடைந்து விடுவார். He is defeated, you are defeated. அவர் தோல்வி உங்கள் தோல்வி. But his victory is also your victory. அதே நேரத்தில் அவருடைய ஜெயம் உங்கள் ஜெயமும் கூட. Hallelujah. Because he calls upon this partnership with God. ஏன் தேவனோடு கூட இந்த கூட்டாளித்துவத்தை அவர் சொல்லிவிட்டபடியால். Instead of going to war by his own strength. தன் சொந்த பலத்தோடு கூட போரில் குதிப்பதற்கு பதிலாக. He wars with his enemies together with God. தேவனோடு கூட சேர்ந்து கரம் கோர்த்து தன் சத்துருக்களோடு மோதினார். Because of this new partnership he had with God. புதிய கூட்டாளித்துவத்தில் அது தேவ திட்டம். His for you to have heavenly support in every one of earthly battles. பூமியில நீங்கள் சந்திக்க கூடிய எல்லா போராட்ட போர்க்களங்களிலேயும் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதற்கு பரலோகத்தின் பரிகார தீர்வை கொடுப்பது தேவனுடைய திட்டம். 2 Chronicles 14:12. ரெண்டு நாளாகமும் 14:12. Says, so the Lord smote the Ethiopians before Asa. அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கு முன்பாக முறியடித்ததினால். The Lord smote the Ethiopians. கர்த்தர் எத்தியோப்பியரை கர்த்தர் முறியடித்தார். Before Asa and before Jodah and the Ethiopians fled that place. ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக எத்தியோப்பியர் முறிந்தோடினார்கள். Verse 13. 13 வசனம். Says, and Asa and his army pursued them as far as Gerar. I'm reading from NIV version. Says, and such a great number of Cushites fell that they could not recover, they were crushed
before the Lord and his forces. அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள். கர்த்தருக்கும் கர்த்தருடைய சேனைக்கு முன்பதாக. It didn't say before the Lord and Asa's army. கர்த்தருக்கும் ஆசாவின் சேனைக்கும் முன்பாக என்று வசனம் சொல்லவில்லை. No, it says they fell before the Lord and his army. கர்த்தருக்கும் கர்த்தருடைய சேனைக்கு முன்பாக அவர்கள் நொறுங்கி போனார்கள். Hallelujah. Hallelujah. The men of Judah carried a great plunder. யூதா மனுஷர் மிகப்பெரிய கொள்ளையை சுமந்தார்கள். The Message Bible says they were defeated by the Lord and his troops. அவர்கள் கர்த்தராலும் கர்த்தருடைய சேனைகளாலும் முறியடிக்கப்பட்டார்கள் என்று வசனம் சொல்கிறது. Hallelujah. Hallelujah. Dear child of God. அன்பு தேவ பிள்ளையே. This new season is going to be an exciting season for us. இந்த புதிய காலநம்மை பரவசத்தில் ஆழ்த்தும் ஒரு இனிய காலமாய் இருக்கும். Because in the past when a battle came. ஏன் கடந்த காலத்தில் ஒரு யுத்தம் வந்தபோதெல்லாம். Immediately your mind would have gone, which man can I call for help? உடனே உதவிக்காக யாரை கூப்பிடலாம் என்று தானே மனம் யோசித்தது. Oh, my father knows so and so, my mother knows so and so, and maybe they can help me. எங்க அப்பாவுக்கு அவங்களெல்லாம் தெரியும், எங்க அம்மாவுக்கு இவங்களெல்லாம் தெரியும். ஒருவேளை அவர்களுக்கு உதவி செய்தாலும் செய்யக்கூடும். In this new season, ஆனால் இந்த புதிய காலத்தில் all you have to do is call upon God. நீங்கள் தேவனை மாத்திரம் கூப்பிட்டால் போதும். Say, Lord, let them not defeat me. ஆண்டவரே அவர்கள் என்னை வீழ்த்த வேண்டாம் என்று சொல்வதற்கு பதிலாக don't pray like that. இப்படி அவர்கள் ஜெயிக்கக்கூடாது. Let them not defeat you. ஆண்டவரே அவர்களை உம்மை மேற்கொள்ள விடாதேயும். Let them not prevail over you. அவர்கள் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். Oh, let them not prevail over you, Lord. கர்த்தாவே அவர்கள் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். May God your partner in everything you do. நீங்கள் செய்யும் எல்லா காரியத்திலும் தேவனை உங்கள் கூட்டாளியாய் கரம் பிடித்துக் கொள்ளுங்கள். May God partner in your finance. உங்கள் பொருளாதார பண விஷயத்தில் தேவனை கூட்டாளியாக வைத்துக் கொள்ளுங்கள். Say, Lord, this is how much we have. கர்த்தாவே இவ்வளவு தான் பா இருக்கிறது. Are we going to make it to the end of the month? மாத கடைசி வரைக்கும் நாம எப்படி பா சமாளிக்க போகிறோம்? Lord, I don't want you to lack in anything. ஆண்டவரே நீர் எதிலுமே குறைபட நான் விரும்பவில்லை. Lord, we are going to make it to the end of the month. மாத கடைசி வரைக்கும் நாம எப்படியாவது சமாளிச்சு போயிரணும் ஆண்டவரே. Do something. நீ எதையாவது செய்ங்கப்பா. You better start multiplying. நீ பெருக பண்றது தான் நல்லது ஆண்டவரே. Make God your partner in your business. எப்படி செய்யும் தொழில் வியாபாரத்தில் தேவனை கூட்டாளியாக்கி கொண்டால். Lord, this deal that we are trying to make. ஆண்டவரே இப்பொழுது பேசுறதுக்கு Let no man cheat you, Lord. ஒரு மனுஷன் உங்களை ஏமாற்ற விடாதே. This is your business. இது உங்க தொழிலப்பா. Let not your business end up in failure or a loss this quarter. உம்முடைய தொழில், உம்முடைய வியாபாரம் இந்த காலாண்டிலே எந்த நஷ்டத்திலேயும் எந்த விதமான தோல்விலேயும் நசிந்து விட கூடாது. In your job, may God your partner. உங்கள் வேலை வாய்ப்பில் நீங்கள் தேவனை கூட்டாளியாக்கி கொள்ளுங்கள். Lord, this is your job. ஆண்டவரே இது உங்க வேலை ராஜா. We are going to go with Lord. You are the one who's sending me. நீங்க தான் பையன் அனுப்ப போறீங்க, சேர்ந்து போவோம். This is your project. இது நீங்கள் எடுத்திருக்கிற காரியம். We are starting. நாம் ஆரம்பிக்கிறோம். Let it not end up in failure. இது தோல்வியில முடிஞ்சிடக்கூடாது ஆண்டவரே. Lord, I'm studying for you. உமக்காக தான் நான் படிக்கிறேன் ஆண்டவரே. Let me not fail. நான் தோல்வி அடைய கூடாது. Hallelujah. Hallelujah. When you make God your partner in everything you do. இப்படி வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் எல்லா காரியங்களையும் தேவனை உங்கள் கூட்டாளியாக மாற்றிக் கொள்ள முடியுமா? You will experience heavenly support in even in your earthly battles. அந்த நேரத்திலே உங்கள் பூமிக்குரிய எல்லா போராட்ட பிரச்சனைகளையும் பரலோகத்தின் ஆதரவின் பெரும் தயவை அனுபவமாக்கிக் கொள்வீர்கள். ஆம். I'm going to finish very soon. நான் சீக்கிரத்தில் முடிக்க போகிறேன். Regardless how your past days and years have been. கடந்து வந்த காலங்களில் நாட்கள் மாதங்கள் எப்படி இருந்திருந்தாலும் சரி. Maybe you lost some battles, won some battles. ஒருவேளை நீங்கள் சந்தித்த யுத்தங்களில் சில தோல்வி அடைந்திருக்கலாம், சிலவற்றில் ஜெயித்திருக்கலாம். God's plan for you is for you to prevail in every battle. ஆனால் எல்லா யுத்தங்களையும் நீங்கள் ஜெயித்து மேற்கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டம். The Lord has chosen you. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். You are on a journey with him from the low place to the high place. தாழ்வான இடத்திலிருந்து உயர்வான இடத்தை நோக்கி அவரோடு கூட நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Season appointed by God for you to prevail. நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இது தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு புதிய காலம். The promise of the Lord to you this morning. இன்று காலை உங்களுக்கு வரும் கர்த்தருடைய வாக்குத்தத்தமானது is you shall prevail. நீங்கள் மேற்கொள்வீர்கள். Thou shall prevail. நீங்கள் மேற்கொள்வீர்கள். As a family you will prevail. குடும்பமாக நீங்கள் மேற்கொண்டு ஜெயிப்பீர்கள். As a congregation you will prevail. சபையாராக நீங்கள் மேற்கொண்டு ஜெயிப்பீர்கள். Because the Lord is going to give you a new plan. ஏன் தேவன் உங்களுக்கு ஒரு புதிய திட்டம் வகுத்து கொடுப்பார். If you only learn to wait on God like Jacob. யாக்கோபை போல நீங்கள் மட்டும் தேவனுக்கு முன்பாக காத்திருக்க பழகிக் கொண்டால். If you learn to wrestle with God, you don't have to wrestle with man. தேவனோடு போராட கற்றுக்கொண்டால் மனுஷரோடு போராட வேண்டிய அவசியமே வராது. Because he will teach you heavenly shortcuts to earthly blessings. ஏன் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்கு பரலோகத்தின் குறுக்கு வழிகளை காண்பித்துக் கொடுப்பார். In this season you will prevail. இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்வீர்கள். You only learn to work with God. தேவனோடு கூட கரங்கோர்த்து செயல்பட பழகிக் கொண்டால் போதும். Work with God like David. தாவீதை போல தேவனோடு கரங்கோர்த்து இறங்குங்கள். Lord will give you heavenly
solutions to earthly problems. பூமிக்குரிய சிக்கலான பிரச்சனைகளுக்கு தேவன் பரலோகத்தின் பெரும் தீர்வுகளை கொடுப்பார். In everything you face, நீங்கள் சந்திக்கக்கூடிய எல்லாவற்றிலேயும் make the Lord your partner. கர்த்தரை உங்கள் கூட்டாளி ஆக்கிக் கொள்ளுங்கள். Oh, claim that new partnership. அந்த புதிய கூட்டாளித்துவத்தை சொந்தம் கொண்டாடுங்கள். And whenever you are war together with God. எப்பொழுது போரில் குதித்தாலும் தேவனோடு இணைந்து களம்புதியுங்கள். Lord will give you heavenly support even to earthly battles. இந்த பூமிக்குரிய போர்களிலேயும் கர்த்தர் உங்களுக்கு பரலோக ஆதரவை நல்குவார். You will see the armies of the Lord fighting on your behalf. கர்த்தருடைய சேனைகள் உங்கள் சார்பாக யுத்தம் பண்ணுகிற பாக்கியத்தை காண்பீர்கள். All you will have to do is go and collect the spoils and claim the victory and celebrate the victory of the Lord. போர் முடிந்த பின்பு போரின் வெற்றியை கொண்டாடுவதற்காக போய் யுத்தத்தில் கிடைத்த கொள்ளையை சம்பாதித்து வந்து கர்த்தரை மகிழோடு ஆரவாரித்தால் போதும். Hallelujah. Hallelujah. Don't see how things are today. இன்றைக்கு காரியங்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்காதீர்கள். See through your eyes of faith. உங்கள் விசுவாச கண்களோடு பாருங்கள். For the Lord has declared. கர்த்தர் பிரகடனப்படுத்தி விட்டார். You shall prevail. நீங்கள் மேற்கொள்வீர்கள். Your family member will prevail. உங்கள் குடும்ப அங்கத்தினர் மேற்கொள்வார்கள். Your son will prevail. உங்கள் மகன் மேற்கொள்வார். Your daughter will prevail. உங்கள் மகள் மேற்கொள்வார்கள். Your husband will prevail. உங்கள் கணவர் மேற்கொள்வார். Your wife will prevail. உங்கள் மனைவி மேற்கொள்வார்கள். Shall we all stand in the presence of God? தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுந்து நிற்போமா? Shall we declare, Lord, I put all my trust upon you. கர்த்தாவே நம்பிக்கையெல்லாம் உம்மீது வைக்கிறேன் என்று சொல்லுவோமே. Lord, I believe this promise is mine. இந்த வாக்குத்தத்தம் என்னுடையது என்று நம்புகிறேன். Lord, I believe this is my season to prevail. மேற்கொள்வதற்காகவே இது என்னுடைய காலம் என்று அறிக்கையிடுகிறேன். Oh, we are not going to see failures anymore. இனிமேல் நாங்கள் தோல்வியை காணப் போவதில்லை. I embrace this new season. இந்த புதிய காலத்தை ஏற்றுக்கொள்கிறேன். If the Lord said it, he will also do it. கர்த்தர் சொன்னால் அவர் செய்து முடிப்பார். Not one of his word will ever fall to the ground. அவருடைய வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து போகாது. Earth may pass away, but not one word God has spoken and declared over you will fall to the ground, dear brother, dear sister. அன்பு சகோதரனே சகோதரியே உங்கள் மீது தேவன் பிரசித்தம் பண்ணி பேசின ஒரு வார்த்தையாகிலும் கீழே தரையில வீணாய் விழுந்து போவதில்லை. Shall we all declare by faith this morning? இந்த காலை நேரம் யாவரும் விசுவாசத்தோடு If possible, raise your hands as an act of surrender. ஒருவனால் அர்ப்பணிப்பு கடையாளமாக கரங்களை உயர்த்திக் கொள்வோம். Oh, let us say. சொல்லுவோம். Ara, 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 ara,
Lord's army ready to march into battle for your sake. உங்களுக்காக களமிறங்கி போர் செய்வதற்கு கர்த்தருடைய ராணுவ சேனை தயாராக இருப்பதை பார்க்கிறீர்கள். What you cannot accomplish for yourself, உங்களுக்காக எவரும் நீங்கள் சாதிக்க முடியாது. The Lord is going to accomplish it for you. உங்களுக்காக கர்த்தர் அவைகளை சாதிப்பார். In truth, the victory belongs to the Lord. உண்மையாகவே ஜெயம் கர்த்தருடையதுதான். But it is you who is going to prevail in this world. ஆனால் இந்த உலகத்திலே மேற்கொள்ள போவது நீங்களே. You are going to be backed up by the power of the Almighty God. சர்வவல்ல தேவனுடைய வல்லமை உங்களுக்கு பக்கபலமாய் நிற்கும். The King of Kings has his eyes upon you. ராஜாதி ராஜா தம்முடைய கண்களை உங்கள் மீது பதித்திருக்கிறார். He is the same God who watches over Israel. அவர் இஸ்ரவேலை காக்கிற அதே தேவன்தான். He never sleeps nor slumbers. அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. No matter what you go through, நீங்கள் போகிற சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், He will be with you. அவர் உங்களோடு கூடவே இருப்பார். His glory will surround you. அவருடைய மகிமை உங்களை சூழ்ந்திருக்கும். His army is appointed to watch over you. உங்களை கண்காணிக்கும்படி அவருடைய ராணுவம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. You don't have to lift up a sword in the coming days. இனி வரும் நாட்கள் நீங்கள் பட்டயத்தை உருவ வேண்டிய அவசியம் இருக்காது. It is not going to be by your power. அது உங்களுடைய வல்லமையினால் இருக்க போவதில்லை. It is not going to be by your strength. அது உங்கள் பராக்கிரமத்தினால் இருக்க போவதில்லை. It is going to be the power of the King of Kings and the Lord of Lords. ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமானுடைய வல்லமையினாலே நிறைப்பார். By his power mountains will be moved. அவருடைய வல்லமையினால் மலைகள் பேர்த்தெறியப்படும். By his power hindrances will be cast out. அவருடைய வல்லமையினால் தடைகள் தகர்த்தெறியப்படும். By his authority giants will be chased out of that place. அவருடைய அதிகாரத்தினால் அவ்விடத்தில் இருக்கிற ராட்சதர்கள் விரட்டி அடிக்கப்படுவார்கள். If something is missing in your life, he is more than able to create it just for you. உங்கள் வாழ்க்கையில் ஏதாகிலும் இல்லை என்றால் அதை உங்களுக்காக உருவாக்கி கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். He will be your comforter. அவரே உங்கள் தேற்றரவாளனாய் இருப்பார். Surely he will be your deliverer. நிச்சயமாக உங்கள் விடுதலை நாயகனாய் இருப்பார். He will be your healer. அவரே உங்கள் பரிகாரியாய் இருப்பார். But whenever you need it, எப்பொழுது தேவைப்பட்டாலும், he will be your creator. அவர் உங்கள் சிருஷ்டிகராய் உடன் இருப்பார். He can create companies for you. உங்களுக்காக அவரால் நிறுவனங்களை உண்டாக்க முடியும். He will create opportunities for you. உங்களுக்கென்றே அவர் வாய்ப்புகளை உருவாக்குவார். He will create battles just to put it down and show how mighty he is with you. அவர் எவ்வளவு வல்லவராய் உங்களோடு கூட இருக்க என்பதை விளங்க பண்ணுவதற்காக யுத்தங்களை உருவாக்கி மடங்கடிப்பார். ஆராதனை because of your promise. உங்க வாக்குத்தத்தினாலதான். Thank you for promising for us to prevail in life. வாழ்க்கை நாங்கள் மேற்கொள்வோம் என்று வாக்களித்த தயவுக்கு நன்றி சொல்கிறோம். With you by our side. நீர் எங்கள் பட்சம் இருக்க. With you close to us to deliver us in every situation. வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாம் எங்களை விடுவிக்க நீர் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறதினால். We know and we acknowledge that we will prevail. நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை அறிந்து அங்கீகரிக்கிறோம். Lord, let this promise you've declared over your people. உம்முடைய ஜனங்கள் மீது கர்த்தர் பிரகடனம் பண்ணியிருக்கும் இந்த வாக்குத்தத்தமானது. Be fulfilled in every individual, every family. ஒவ்வொரு தனி நபரிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைவேறுவதாக. Be fulfilled in every situation they might face. வாழ்க்கையில் உள்ள சந்திக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் அது நிறைவேறுவதாக. Let great testimonies come out from every person, every family, from this congregation about the goodness and the faithfulness of the Lord. கர்த்தருடைய தயவின் உண்மையை பற்றிய மிகப்பெரிதான சாட்சி இந்த திருச்சபையின் ஒவ்வொரு தனிநபர் குடும்பத்துக்குள்ளிருந்தும் தோன்றுவதாக. Let tremendous blessings come upon your people in this new season. இந்த புதிய காலத்தில் பேராற்றல் மிக்க அபாரமான ஆசீர்வாதங்களுடைய ஜனங்களுடைய வாழ்வை பலமாய் நிரப்புவதாக. Lord, I am declaring and asking nothing less of multiplication. கர்த்தாவே, பல மடங்கு பெருகுவதற்கு குறைவாக ஒன்றையும் நான் கேட்கவில்லை. We don't want just addition. வெறும் கூட்டல் எங்களுக்கு தேவையில்லை. We want everything to start multiply. எங்களுக்கு இருக்கிற எல்லாம் பெருக வேண்டும். We want your blessing to start multiplying in your people's lives. ஓ மக்கள் வாழ்வில் இருக்கும் ஆசீர்வாதங்கள் பெருக வேண்டும் என்று விரும்புகிறோம். Let the peace multiply. சமாதானம் பெருகுவதாக. Let the health multiply. இவர்களுடைய ஆரோக்கியம் பெருகுவதாக. Let the joy multiply. இவர்கள் சந்தோஷம் பெருகுவதாக. Let the finances multiply. இவர்கள் பொருளாதார பணபலம் பெருகுவதாக.
பெருகுவதாக. Let the blessing of the Lord multiply in their lives. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்கள் வாழ்க்கையில் பல மடங்கு பெருகுவதாக. Let there be great joy in every life, every home. எல்லாருடைய வீட்டிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பெருமகிழ்ச்சி உண்டாயிருப்பதாக. Let the same hand of God come upon children as they begin their schools and colleges. தங்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு மீண்டும் திரும்பி செல்லும் பிள்ளைகள் மீது இதே தேவனுடைய கிருபையின் கரம் தன்மையாய் தங்கி இருப்பதாக. Let nothing less than a spirit of excellence come upon them. தலை சிறந்து விளங்குகிற விசேஷ தாவிக்கு குறைவாக ஒன்றும் வேண்டாம். Let the spirit of wisdom, knowledge and understanding come upon them. ஞானத்தையும் புத்தியையும் அருளுகிற ஒரு பெரிய அறிவாற்றலின் ஆவி இப்பொழுது இவர்களை ஆட்கொள்வதாக. Let them prevail in every subject and everything you are guiding them to study. இவர்களை நீ படிக்கும்படி நடத்துகிற எல்லா பாடத்திலும் தேர்விலேயும் இவர்கள் வெற்றி பெற்று மேற்கொள்வார்களாக. Be with them all the way. வழிநெடுக கூடவே இரும். Give them your victory. உம்முடைய ஜெயத்தை தந்தருளும். Let none of them lack in anything this new season. இந்த புதிய காலத்தில் ஒருவரும் ஒன்றிலும் குறைவுபட விடாதீர்கள். Cover your children with your precious blood. விலையேற பெற்ற இரத்தத்தோடு பிள்ளைகளை மூடிக்கொள்ளும். Let the blood of Jesus be between them and the corona virus or whatever destructions or weapons enemy might bring. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இவர்களுக்கும் கொரோனா தொற்று கிருமிக்கும் இந்த பொல்லாத பிசாசுக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய எப்பேற்பட்ட ஆயுதத்துக்கும் நாசமோசத்துக்கும் நடுவே பாதுகாப்பாய் இருப்பதாக. Let nothing hinder the progress in the lives of your people. உம் ஜனங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை யாதொன்றும் தடை செய்ய விடாதீர்கள். Let nothing hinder their promotion. இவர்கள் பதவி உயர்விலே ஒன்றும் தடையாய் வரவேண்டாம். Bless them and make them a great blessing. இவர்களை ஆசீர்வதித்து பேராசீர்வாதங்களாக்கும். We give you all glory, honor and praise. சர்வ மகிமை கணத்துதி உமக்கே உரித்தாக்குகிறோம். In Jesus name we pray. இயேசுவின் திருநாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 May the grace of our Lord Jesus Christ, the love of the Father, the sweet fellowship and the powerful work of the Holy Spirit be with every one of you and all the saints of God until Jesus comes again. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் அவருடைய வல்லமையான கிரியையும் நம் ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன். 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 God bless you. God be with you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூடவே இருப்பாராக.